இந்த வீடியோல அனாயவி ஃபேமிலி யாரு, அவங்க ஏன் டபுள்யூக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பீட்டர் மைவா யாருன்னா, டபுள்யூ ரெஸ்லரான ராக்கோட தாத்தா. அவர் தான் டபுள்யூல சேர்ந்த முதல் மெம்பரும் கூட. அனோவா ஃபேமிலி டபுள்யூல வளர்ந்ததுக்கு அப்புறம் 1980ஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆன ஃபேமிலி, 1980ஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆன அனோவி ஃபேமிலி புது ரெஸ்லர்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன அவங்க யாருன்னா, டீம் வைல்டு சமோவா. அதில் வைல்டு சமோடன் சிக்கா அண்ட் ஆஃபா ரெண்டு பேர் இருந்தாங்க. அதில் வைல்டு சமோன் சிக்கா அப்படின்றவர் இப்போ இருக்கிற ரோமன் ரெயின்ஸோட அப்பா. ராக்கோட அப்பா பேர் ராக்கி ஜான்சன். அவரை மேரேஜ் பண்ணது பீட்டர் மைவா. டபுள்யூல முதல் சேர்ந்த பீட்டர் மைவாவோட பொண்ணை அவர் மேரேஜ் பண்ணார். அவரும் ஒரு ரெஸ்லர் தான். டீம் வைல்டு சமோன்ஸ் அடுத்தது வந்தது டீம் எட் ஸ்ட்ரிங்கர்ஸ். அதில் மெம்பர்ஸ் யாருன்னா, ஃபாட்டு அப்படின்ற ரிக்கிஷி, அப்புறம் ஷாமு. கொஞ்ச நாள் போனதும் டபுள்யூல வளர்ந்த ஃபாட்டு சிங்கிள் ரெஸ்லராக விளையாட ஆரம்பித்தார். எந்த பேர்லனா ரிக்கிஷி அப்படின்ற ரிங் நேமில் விளையாண்டார். ரிக்கிஷியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு ஃபேமஸு ஹெவி வெயிட் ரெஸ்லர் கூட. டபுள்யூஎஃப் ஆட்டிடியூட் எராவில் டீம் எட் ஸ்ட்ரிங்கர்ஸுக்கு ஒரு கசின் இருந்தார். அவர் பேர் யோகோசுனா. அவரும் ஒரு அனாய் ஃபேமிலி சேர்ந்தவர். அவர் டபுள்யூல இருக்கும்போது பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, பல டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவரோட வெயிட்டு சும்மா 271 கேஜி. அதுக்கப்புறம் ராக்கி ஜான்சன் அப்படின்ற ரெஸ்லரோட சன்னா இந்த ராக் டபிள்யூ ஆன டைமு. அவரோட ரிங் நேம் அப்போ ராக்கி மைவா அப்படின்ற பேரில் விளையாடிட்டு இருந்தார். ஷார்ட் டைம்லேயே ராக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாய் ஃபேமிலியில் சேர்ந்த ராக்கு 17 டைம் டபுள்யூ சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரே சமோலன் அவர் தான். டபுள்யூல 2000ல ஒரு டீம் வந்தது. அந்த டீமோட பேர் 3 மினிட்ஸ் வார்னிங். அந்த டீமோட மெம்பர்ஸ் பேர் ஜமால் அண்ட் ரோசி. ரோசின்றவர் யாருன்னா, வைல்டு சமோலன் சிக்கா அப்படின்ற ரெஸ்லரோட, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டபுள்யூ ரெஸ்லர் ரோமன் ரெயின்ஸோட அண்ணன். இந்த டீம் டபுள்யூல கொஞ்சம் 9 நாள் இருக்கலை. இந்த டீம் போனதுக்கப்புறம் ஜமால் மட்டும் 2006ல உமாகா அப்படின்ற பேரில் வந்தார். உமாகாவை டபுள்யூ பார்க்குறவங்க மறக்கவே முடியாது. உமாகோ இப்போ இல்லை. உமாகா 2009ல இறந்துட்டாரு. அனோவா ஃபேமிலியிலேயே ஃபேமஸ் மூவ் என்னென்னா, சமோலன் ட்ராப்பு, வைல்டு சமோலன் சீக்கா, அப்புறம் த ராக். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் இப்போ டபுள்யூல ரோமன் ரைட்ஸ் தான் பெரிய ரெஸ்லராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதே ஃபேமிலியில் சேர்ந்த ரிக்கிஷியோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யாருன்னா, முன்னாள் மேக்டோனோட டாக்டீம் சாம்பியன்ஸாக இருந்த ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ். அதுக்கப்புறம் ஜிம்மி உசோ மட்டும் நயோமி, இப்போ இருக்கிற நயோமி, அவரை அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. நயோமி தான் ஃபஸ்ட்டு அனாயம் உமன் ரெஸ்லர் டபுள்யூல. நயோமி டபுள்யூல நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது கடைசியாக நடந்து முடிந்த விசில்மனியா 34ல ஃபஸ்ட் எவர் உமன்ஸ் பேட்டில் ராயலும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சமோலன் ஃபேமிலியில் டபுள்யூ ஹால் ஆஃப் ஃபேம்க்கு யாரெல்லாம் இண்டக்ட் ஆகிருக்குதா அப்படின்னு பார்த்தா, வைல்டு சமோன்ஸ் 2007ல, பீட்டர் மைவா 2008ல இண்டக்ட் ஆகியிருந்தார், யோகோ சுனா 2012ல, ரிக்கிஷி 2015ல இண்டக்ட் ஆகியிருந்தார். அடுத்ததாக இந்த லிஸ்டில் ராக் இருக்கார். அவர் எப்போ இண்டக்ட் ஆக போகிறாரு ஹால் ஆஃப் ஃபேமுக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை டைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள்யூடபிள்யூயோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.